ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து vFlat அப்படின்ற ஸ்கேனரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கேனரில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபிங்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிடும். அதாவது நீங்கள் வந்து நார்மலாக ஸ்கேன் பண்ணும்போது ஓரத்தில் காற்றுல பறக்குது, இல்லை அது வந்து புக்கு வந்து சரியாக மடங்கில்லை, ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் ஆகிடல அப்படின்றது காரணத்துக்காக நீங்கள் வந்து லைட்டாக ஒரு ஃபிங்கர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபிங்கரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் பண்ணிவிடும். கிட்டத்தட்ட இது வந்து இப்போ பீட்டா பொசிஷனில் தான் இருக்குது. அண்ட் இதில் இன்னொன்று ரெண்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ பேஜஸ் ஆப்ஷன். அதாவது இங்கே லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் 1 and 2 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கேன், அதாவது டபுள் பேஜஸ். ஸோ அட் த சேம் டைம் உங்களால் ரெண்டு பேஜை வந்து ஸ்கேன் பண்ண முடியும். அந்த ரெண்டு பேஜை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பேஜ் வந்து ஃபஸ்ட் ஆர்டர்லையும் செகண்ட் பேஜ் வந்து செகண்ட் ஆர்டர்லையும் அந்த மாதிரி வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜ் ஸ்கேன் பண்ணுறீங்க, அது பேஜ் நம்பர் 1 and 2, அடுத்து 2, 3, 4 அந்த மாதிரி வந்து ஸ்கேன் ஆகிட்டு தனித்தனி பேஜஸாக வந்து உங்களுக்கு ஒரு PDF-ஆக க்ரியேட் ஆகிடும். இப்போ அந்த டூ பேஜஸில் இருக்க அந்த எல்லோ கலர் டாட் வந்து க்ரீனாக மாறிச்சுன்னா பக்கவாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஓகே, ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதேமாரி இந்த லெவல் லைனை வந்து உங்களை அந்த ரெண்டு பேஜுக்கு பிட்வீனில் இருக்க அந்த கேப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி அதிகமாகவே வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் டெக்ஸ்ட் ரெகக்னிஷனும் இருக்குது. ஆனால் இந்த டெக்ஸ்ட் ரெகக்னிஷனுக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி தேவை, அது கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி இதில் அந்த கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நல்லாவே தான் இருக்குது. ஸ்டோரேஜ் பொறுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் மட்டும்தான், கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. இதுவே அடாப்ட் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுடும் இருக்குது, உங்களால் வந்து ஃபைல்ஸ் எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த பக்கம் லைப்ரரி இருக்குது, உங்களோட ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண PDFs அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்குது. மேலே டாப் கார்னரில் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் அப்படியே ஃப்ளோட்டிங் விண்டோ மாதிரி தான் இருக்குது. அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் சவுண்டு அண்ட் அது பக்கத்தில் டைமர் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோட்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட் இருக்குது. இந்த லைட் வந்து உங்களுக்கு தெரியும், ஸோ லைட் ஆனில் இருக்குமா இல்லை ஜஸ்ட்டு ஃப்ளாஷ் ஆன்லையா இல்லை லைட்டே தேவையில்லையா அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டும் இருக்குது, பட் கலர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அவ்வளோவா வந்து எனக்கு பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா சேம் தான் இருக்குது, ஜஸ்ட்டு சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் ஃபிங்கர் ரிமூவல் இதுதான் இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இது பீட்டா வெர்ஷன் தான், பட் நல்லா ரிமூவ் ஆகுது. ஸோ இந்த பீட்டா ப்ராப்பர்ட்டி வந்து கூட சீக்கிரமே வந்து அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆட்டோ சேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எல்லா மொபைல் எல்லா ஸ்கேன்லேயும் இருக்கிறது தான். அண்ட் ஸ்கேன் கைடு வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பண்ணும்போதும் சின்னதாக வந்து பாப்அப் மாதிரி காமிக்கும், இப்போ இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. vFlat சீக்ரெட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரிஜினல் இமேஜ், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கர்வ் கரெக்ஷன்னா அந்த சைடில் உள்ள அந்த புக் வளைஞ்சிச்சு உங்களுக்கு ஃப்ளாட்டாக காமிக்கலையோ, அதுக்கப்புறம் வந்து கலர் என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்றும் இல்லை, கலர் வந்து பிரைட்டாகும், வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ரிமூவல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபிங்கர் இருக்குது, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரிமூவலில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபிங்கர் வந்து டெக்ஸ்ட் மேலே இல்லாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் மேலே ஒரு லெட்டர் மேலே லைட்டாக உங்களோட ஃபிங்கர் இருந்தாலும் அந்த லெட்டர் இருக்க பாதி இடம் வந்து காணாமல் போயிடுது, ஒயிட் ஸ்பேஸ் வந்துடுது. ஓரமாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்குது, குவாலிட்டியும் ஓகே தான். ஆட்ஸ் வரல, முக்கியமாக 2-3 ஃபோட்டோஸை ஸ்கேன் பண்ணுற கிளிப்ஸ் வந்து பின்னாடி ஆட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்து நீங்களே வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட பார்க்குறேன். பை.